வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர்ச்சேவகா என்று திருநீர் அணிபோர் மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். வெள்ளை யானை ஐராவதம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அது நிறைய பேர் வீட்டில் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்களே, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்களே சார், அதோடய மகத்துவம் இப்போ தான் தெரிஞ்சதுன்னு சொல்லும்போது இன்னும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, மகாவிஷ்ணு பெருமாளுக்கு வந்து நம்ம வந்து கழுத்தில் மாலை, துளசி மாலை போடுவோம், பூ மாலை போடுவோம், அதற்கு மேலே பார்த்துட்டோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மாலை. இந்த மாலை நான் நிறையா பேருக்கு சொல்லி நிறைய பேர் கழுத்தில் போட்டவா இருந்திருக்கா, வேறு எங்கேயுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதாவது சாலகிராம மாலை சொல்லியிருந்தேன், நிறையா பேர் நம்மக்கிட்ட வாங்கி போட்டிருந்தாங்க. அதுதான் பெருமாள் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய மாலை, அந்த கல் மாலையாக இருக்கும் கூட சாலிகிராம மாலை. அதில் இருக்கக்கூடிய பெரிய அதிசயம் என்னென்னா, சாலகிராமத்தை நிறைய பேர் பூஜை பண்ணுறவா இருப்பா, தினம் 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 பூஜை பண்ணுறவா இருப்பா. அவளுக்கு அதோடைய விசேஷம், மகத்துவம், அதிசயம் அத்தனையும் தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உண்டான சிறப்பான ஒரு மாலை சாலகிராம மாலை. அடுத்து இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மனோகாரகன் சொல்லக்கூடிய கிரகம், ஜோதிட ரீதியாக மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. என்றைக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டேன்னா நிமித்தம் நமக்கு காண்பித்து கொடுத்துரும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பெரிய அளவுக்கு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு முதலீடெல்லாம் போடுறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார், தான் ஓடுறார் ஓடுறார் ஓடுறார், காசை நிறைய கொட்டோ கொட்டு கொட்டுற, சக்சஸ் பண்ண முடியல. அவருக்கு இறைவன் ஒரு சின்ன நுணுக்க, சின்ன நிமித்தத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுத்தார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியாக நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் நிறைய பணம் போட்டு கடன் அங்கே இங்கே 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 எல்லா இடத்துலையும் பாரோ பண்ணி ஒரு தொழில் பண்ணுற, தொழில் பெருசானதுக்கப்புறம் நம்ம ஆட்களை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு முதலீடு போட்டு ஓடுறார் ஓடுறார், 24 மணி நேரம் வேலை செய்கிறார். ஆனால் அதில் அதை ஜெயிக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறார், ரொம்ப யோசிக்கிறார், இறைவா ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், காசை கையில் வச்சு எல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன் எனக்கு இதை பற்றி தெரியுமே, ஆனாலும் அந்த சுழற்சிக்குள்ளேயே நான் சுற்றின்னு இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே இப்படி வச்சுட்டு இருக்கார். டக்குன்னு இப்படி எடுத்து இப்படி பார்க்குற எறும்பு அப்படியே லைனாக போகிறத பார்க்குற, இப்படி லைனாக போகிறத பார்க்கும்போது இவருக்கு ஒரு யோசனை, ஆஹா இந்த எறும்பெல்லாம் லைனாக போகிறது, இன்னொரு எறும்பு அதுவும் லைனாக போகிறது, நம்ம ஒருத்தராக பாடுபட்டால் நிச்சயம் இதை ஜெயிக்க முடியல, டீம் ஒர்க் இதை பண்ணியிருந்தோம்னா சக்ஸஸ் ஆயிருக்குமே, பல பேர்த்தோட மூளையும் சேர்ந்து இதில் உபயோகப்பட்டிருந்ததுனால் இதில் இன்னும் நம்ம வெற்றி கொண்டிருப்போம், இந்த செலவுகள் இவ்வளோ ஆயிருக்காதே, நம்ம வந்து அது தப்பு பண்ணி விட்டோமே அப்படின்னு யோசிக்கிறார். திருப்பி இன்னொரு இடத்துல பார்க்குறார், அதே மாதிரி எலும்பு வந்து லைனாக போயின்னு இருக்கு, ஆஹா இறைவனை ஒரு சனந்தான் கூப்பிட்டேன், நிமித்தமாக சகுனமாக எனக்கு காண்பித்து விட்டார், நான் தப்பு பண்ணது என்ன அப்படின்னா ஒரே ஆளாக இதை செயல்பட்டுட்டேன் கிடையாது, இதை தவிர நம்ம இன்னும் டீம் ஒர்க்காக பண்ணியிருந்தோம்னா, பல பேர்ட்ட அந்த வேலையை பிரித்து கொடுத்துருந்தோம்னா நிச்சயமாக நாம் ஜெயித்திருப்போம். ஒரு சுழற்சிக்குள்ள ஒரு பொருளை போட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும், அதிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த நிதானம் அதற்கு மறந்து போகும். அப்போது நம்ம இந்த வேலையில் போய் அகப்பட்டோன்னே இதுக்குள்ளேயே சுற்றின்னு இருந்தோம், அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தோமே தவிர இதனுடைய வெளியிலிருந்து பார்க்கறத நான் மறந்து விட்டேன் அப்படிங்கிறத அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நிமித்தம் இறைவனை வேண்டினார். அப்போ பாருங்கள், இறைவன் நேராக இல்லைனாலும் ஏதோ ஒன்று மூலமாக அவருக்கு காண்பித்து கொடுத்தார் இல்லையா. இப்படி தான் நம்ம ஒரு தொழில் மட்டும் பண்ணிட்டு இதுதான் 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 நம்ம பார்த்துட்டு இருப்போம், இது மட்டும் பத்தாது, இதை சார்ந்து என்ன இருக்குங்கிறதையும் நம்ம செய்தோம்னா நிச்சயமாக வெற்றி பெறுவோங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
3/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 21ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி சஷ்டி. மாலை 4:20 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். பூரட்டாதி உத்தரட்டாதி. மீனராசி. நல்ல நேரம் காலை 10:00 முதல் 11:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் சஷ்டி. அது மட்டும் இல்லாத இன்னைக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான சில பேர் இந்த பூமியெல்லாம் பார்க்க போவோம். அதற்கெல்லாம் ரொம்ப உகந்த நட்சத்திரம் இன்னைக்கு அறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்றைய தினம். இந்த தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சஷ்டி முருகப்பெருமானை ஆலயத்துக்கு போய் உலகெங்கும் இருக்கும் முருகாலயங்களில் குழந்தை வரம் வேண்டி வேண்ட வாழ்க்கை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்கள் ஒரு காரியத்தை நம்ம வந்து சில நேரங்கள் பார்த்துட்டு ரொம்ப வேக வேகமாக செய்யறது தப்பு. ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டோம்னா கஷ்டம். மீடியமா இந்த காரியத்துக்காக என்ன தேவைப்படுறதுன்னு மட்டும் யோசிச்சு பண்ணா போதும். அதே சமயத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுவோம், அதை காதிலேயே வாங்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியத்தை மட்டும் பண்ணுவோம். தியானம் யோகா போன்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நல்லதாக இருக்கும். பிறருடைய கஷ்டத்தை கேட்கறது தப்பு கிடையாது, அதவே கேட்டுட்டு இருந்தோம்னா அதை விட தப்பு வேறு எதுவும் இல்லைன்னுவா. அந்த மாதிரி மற்றவா சொல்கிறத காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அவளுக்கு ஆறுதல் மட்டும் சொன்னாவே போதும். பணம் பொருள் சம்பாத்திய யோகங்கள் உண்டு. இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே சாந்தமாக இருந்து சில காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பல பேர் பிரச்சனைக்கு வந்தாலும் நீங்கள் பிரச்சனையே பண்ண மாட்டீங்க, போட்டேன் நம்ம காரியத்தை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கொடுக்கும். பேக் சம்மந்தமாக பேகை விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, பர்ஸ் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, வாலெட் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, பேக் மாதிரி கடை வச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர வழிபாடு. வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நாலு பண்ணாலும் நமக்கு நல்ல பேரே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பரவாயில்ல, பின்னாடி நம்மளை பற்றி புரிஞ்சுப்பா. ஒரு காரியம் நம்ம செய்கிற மட்டும் அதை பற்றி வேல்யூ தெரியாது. அது செய்து அதுக்கப்புறம் அதை இன்னொருத்தர் செய்து சரியாக செய்யாத போது அந்த பக்கம் வேல்யூவை பற்றி யோசிப்பா. ஆஹா, இவர் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லையே, இப்போ இந்த விஷயத்தை வந்து அவளால் தான் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி போன கம்பெனி, அதாவது நீங்கள் விட்டுட்டு வந்த கம்பெனிலேயே திருப்பி கூப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏஜென்சி எடுத்து நடந்துகிட்டு இருக்கவா, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புது இடம் மாற்றும் போது 100 முறை கவனிச்சுக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு. வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே உற்சாகமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். பல பேர் பல விஷயங்களை சொன்னாலும் உங்கள் மனசுக்கு தோணாதான் அந்த காரியத்தை செய்வேன். அதில் குழந்தைகளுக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது. அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பண்ணணும். படிக்கணும். டான்ஸ் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கவா, ஆர்ட்டு ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவா, அதே மாதிரி தற்காப்புக்களை ஜிம் வச்சுன்னு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருக்கவா, மடப்பள்ளியில் வேலை செய்கிறவா, வைதீகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பல காரியத்தில் நமக்கே ஒரு பெரிய அந்த பொறுமை, அந்த பொறுமையிலேயே உங்களுக்கு இன்னும் அதீதமான பொறுமையோடு செயல்படும் போது பல விஷயங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியறது. ஆகா, பரவாயில்லையே நமக்கு இவ்வளோ மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னு ஒரு சந்தோஷப்படுவேன். அப்பப்போ மன சங்கடமாக போது தனியாக உட்காந்து போய் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இன்றைக்கி பிடித்தமான உணவுகள் இல்லை பிடித்தமான விஷயத்தை வாங்கி இன்றைக்கி சாப்பிடக்கூடியது அல்லது உபயோகப்படுத்தும் போது சந்தோஷம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே அப்பப்போ நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி 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 சமாளித்து 10 முறை அது தாண்டும் போது அது பெருசாகவே தெரியறது கிடையாது. ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவா, பிளேயராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் பார்த்துட்டுன்னா PT மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சு
அதுக்குண்டான வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சயின்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் சில பேர் உங்களை பற்றி பின்னாடியெல்லாம் சொல்லுவோம், அதை பற்றி கவலையே பட வேண்டாம், உண்மை என்றைக்குமே ஜெயிக்கும். விவேகானந்தர் எப்பவுமே சொல்லுவார், உண்மை நூறு வழி நூறு விஷயத்தில் உண்மை பேசினாலும் உண்மை உண்மை தான், ஏன்னா அது நூறு உண்மையாக மாறும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உண்மையை மட்டும் சிந்தித்தாலே போதும்னு சொல்லுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் லாபம் உண்டு, ஒரு சில காரியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை தரும். டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கோம், ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விசேஷங்கள்லாம் குடும்பத்தில் எதிர்பார்த்துட்டு நிச்சயம் நல்லபடியாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கின பிரச்சனைகள்லாம் தீரும். மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப வருத்தங்கள்லாம் போய் யாரோ ஒருத்தர் மூலமான உதவிகள் மனசில் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுவே ஒரு உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருந்துருக்கும். தந்தை தாயாரோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேயர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் மனசில் ஒரு தீராத உறுதியும் வெற்றியும் பற்றி சிந்திப்பீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு எதிர்த்து சொன்னாலும் இல்லை இல்லை நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டு இந்த கோபத்தை பெருசாக்கிறது தான் தவறாக இருந்துகிட்டு இருக்கும். கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோ அதை பெருசு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோ அதுக்கு அனுகூலியம் வேலை வாய்ப்பில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பிரிந்து சென்றவா திரும்பியும் ஒற்றுமையாக சேரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகள் செலவுகள் இருக்கும்போது என்னடா இப்படி செலவாயின்னு இருக்கேன்ற ஒரு யோசனை இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காளே என்னப்பா இது, இவாளுக்கு தான் சரியாகப்பட்டது. அப்போ அவள் சூழ்நிலையிலேருந்து பார்த்தா அது சரியாக தான் படும். வேலையில் இருக்கும்போது பார்த்துட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தப்பு கிடையாது. சில நேரங்கள் வேலை கடுமையாக தான் இருக்கும், அதை பொறுத்துன்னு வேலை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். டக்கு டக்குன்னு இடம் மாற்றிருந்தால் எத்தனை இடம் மாற்றுறது, ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நமக்கு வேலை பொழுது ஜாஸ்தியாக தான் சரி. அதனால் வேலையை குறை சொல்கிறதோட அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு இன்றைய தினத்தில். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வெளியில் சென்று வந்து அது மன நிம்மதியோடு சில காரியத்தெல்லாம் மறந்தப்பா அதான் வெளில போயிட்டு வந்தோம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, பண வரவுகள் உண்டு, விடாத உழைப்பு. பா இத்தனை நாள் இருந்த இந்த பணம் இன்றைக்கி தான் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவேன். அது மாதிரி பேங்க்லேருந்து வந்தது, சீட்டு பணம் கட்டினது, அது மாதிரி சேமித்து வச்சது, அதன் மூலமாக யாருக்கேனோ நகை ஆபரணங்கள் எடுத்து கொடுப்பேன், அது ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். அதுமாரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்றைக்குமே அதை அனுபவிக்கும் போது ஒரு திருப்திகள் மனசுக்குள்ளே இருக்கும், அது உண்மை. அதுமாரி ரொம்ப நாள் வேண்டினதெல்லாம் இன்றைக்கி பண்ணுவேன். அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கிறது, பரிகார முறைகள்லாம் எடுத்து பண்ணிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி பேசும்போது யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குதுப்பா. என்னென்னே தெரியலைவா, நல்லாவா நமக்கு தெரிஞ்சு, ஆனால் உண்மை என்னென்னு தெரியலையே அப்படின்னு யோசனைகள்லாம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இப்போ தான் அவளை தெரிஞ்சது, உடனே எங்கிட்ட கடன் கேட்கலாளேங்கிற யோசனைகள் இருக்கும். அதனால் ரொம்ப பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேன்சி கடை வச்சுருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, திருமண மண்டபம் வச்சுருக்கோம், சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை நிச்சயம் வெற்றி பெறும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல காரியங்கள் பண்ணும்போது சில எதிர்மறையான பேச்சுக்கள்லாம் மற்றவா பேசுவா, காதலியே வாங்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர்த்து கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக மனசில் ஒரு தெம்பாக இருக்கும். சில நேரத்தில் இந்த பத்து பேர் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவார். சில நேரம் அமைதியாக உட்காந்து தனியாக உட்காந்து சிந்திக்கும் போது அது மனசு நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி ரெண்டில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சில நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய நிம்மதி வரும். இன்றைக்கி பிரயாணத்தை புரட்டாது உத்திரட்டாது நட்சத்திரத்தில் இருக்குவா, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான ஃபைல்ஸ்லாம் கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பார்த்துட்டேன்னா சில பேர் இன்றைக்கி முடிவெடுக்கிறான்னு எடுப்பா, வேண்டாம்
ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பேரை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்புல சட்டுன்னு இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு என்ற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு தடைகளை போக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சில காரியம் நடக்காது நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தில் கனவுகள் பலிதமாகும், மனசில் ஒரு நிம்மதி கொடுக்கும், ஏதேனும் ஒரு தெம்பு இறைவன் இருக்க எனக்கு அப்படி காப்பாற்றிடுவாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் பணத்தை பற்றி யோசிச்சா தான் அப்பப்போ அப்படியே கலக்கமாக இருக்கும், ஆனாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நீங்கள் பார்க்கல அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லுவாள், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா யதார்த்தமாக பேசுகிறா, அதை வாங்கிட்டு சரி இனிமேல் என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை பற்றி யோசிங்க. இத்தனை நாள் நீங்கள் நல்லா தான் பார்த்துருந்தது, இன்னும் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தோட செயல்பட்டல்னா அப்புறம் குழந்தைகள் பிராணிகள் பல கூடமான இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய பேர் சொல்றது இருக்கலையா, சார் நான் நிறைய பரிகாரம் பண்ணேன் நிறைய பூஜை பண்ணேன் அப்பவும் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல சார், இந்த மாதிரிலாம் எனக்கு குழப்பம் இருந்துன்னு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாள். நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறது, அவள் வீடு வந்து மேற்கு பார்த்துருக்கா, அவள் ராசி பிரகாரம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. ஒன்று மேற்கு பார்த்துருக்கிறது அவளை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் இருக்கும். எப்பவுமே பார்த்துட்டேன்னா அன்னத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாள், ஏன்னா அன்னத்தை வேஸ்ட் பண்ண வீட்டில் வந்து செல்வம் நிற்காதுன்னு சொல்லுவாள். அன்னத்தை வேஸ்ட் பண்ணுறது சில பேர் பார்த்துட்டேன்னா வீட்டில் அந்த தண்ணி சொட்டின்ண்டே இருக்கும் பார்த்துட்டேன்னா தெரியும், அப்போ அந்த தண்ணி சுற்றுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. வீட்டில் வந்து அபசப்தமாக, அதாவது நம்ம வந்து சில பேர் பார்த்துட்டோம்னா கோமா திட்டுறது பேசுறது அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அப்போ வீட்டில் வந்து சுபகாரியங்கள் மட்டும்தான் பேசுறது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா ஹாஸ்பிட்டல் பற்றியே பேசின்னு இருக்குது, இறப்பை பற்றியே பேசின்னு இருக்குது, இந்த மாதிரி நம்ம எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசப்படாதோ அதை பேசக்கூடாது. பிறருக்கு தைரியம் ஊற்ற அளவுக்கு பேசணும், அழுதுண்டே இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அப்போ வீட்டில் ஏதாவது ஒரு கவலைப்பட்டு அழுதுண்டே இருக்கிறது அதுவும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. என்றைக்குமே பெரியவங்களை குறை சொல்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது, அப்படி குறைவ சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துலையும் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். அதனால் பெரியவங்களை குறை சொல்லவே கூடாது, பெரியவர்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லதோ கெட்டதோவா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் எப்போவுமே பூஜைகள் செய்யும்போது கீழே ஆசனத்தோடு உட்கார்ந்து பூஜை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பூஜை பண்ணும்போது மணி அடித்து பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெய்வேத்தியம் எந்த பாத்திரத்தை வச்சாலும் நிறைவாக வச்சுக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எப்போவுமே சென்று வர்றது மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்குள்ளே எப்போவுமே பார்த்துட்டோம்னா சுவாமி மந்திரங்கள் ஓடுற மாதிரி வச்சுக்கிறது, அதுமாதிரி சாம்பிராணிகள் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மாவிளை மாட்டுறது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் பற்றி ஏதாவது பேசுகிற நிச்சயதார்த்தம் சீமந்தம் பேசலாம், அது இங்கே வேண்டாம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அந்த வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் சில ஹோம காரியங்கள் பண்ணுது, வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுக்கும் மேலே நல்லது அப்படின்னு சொல்லுமா. ரொம்ப வயசானவா முடியாதவாள் இருந்தாலும் அவளை வச்சு கவனிச்சுட்டாலே அந்த இடத்துல எல்லா விதமான கடாட்சமும் கிடைக்கும்னு சொல்லுவாள், அதாவது கெட்டதெல்லாம் போயிடும்னு சொல்லுவாள். ஏன்னா வயசானவாளை நம்ம கவனிச்சுட்டோம்னா நம்மளுடைய கர்மா கழியும்னு பேருண்டு, ஆக அவளை நம்மளுடைய கடமை கவனிச்சுக்கிறதுன்னு சொல்கிறது. ஆக வீட்டில் வந்து சுவாமி படத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே புஷ்பங்கள்லாம் இருந்ததுன்னா எடுத்து பறித்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கடையில் போய் கொஞ்சம் புஷ்பத்தை வாங்கி கட்டி சுவாமிக்கு போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை திருஷ்டி எடுக்கிறது, சின்ன குழந்தைகள் இருந்தால் தினந்தோறும் திருஷ்டி எடுக்கிறது தப்பே கிடையாது. அதுமாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் காசு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் அந்த சுவாமி படத்தெல்லாம் துடைக்கிறது அது நல்லதில்லை, வியாழக்கிழமையே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமி படத்தை நம்ம ரூம் வச்சுருந்தோம்னா அனாவசியமாக யாரையும் போக விடப்படாது. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பாசிட்டிவ், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது வீட்டில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அற்புதமான சில காரியத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்தின் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகன் கரகரோகரா. நன்றி.